கொடைக்கானலில் அரசு நிர்ணயித்த நேரத்திற்கு முன்பாகவே திறக்கப்படும் தனியார் மதுபான கடையில் மது பிரியர்கள் ஆர்வமுடன் மதுபானங்களை வாங்கி செல்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெறலாம் நமது செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் இணைகிறார். ஜாஃபர், எப்போது முதல் இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு இல்லாம, அரசு விதித்த நேரத்துக்கு இல்லாம, நேர கட்டுப்பாடு இல்லாம வழங்க தொடங்கி இருக்காங்க? அது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக அஸ்லி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கடையரங்கம் அருகே ஒரு தனியார் மதுபான கடை இயங்கி வருகிறது. மேலும் இந்த தனியார் மதுபான கடை இயங்குவதற்கு காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே செயல்படுவதற்கு அனுமதி உள்ளது. இந்த நிலையில் அரசு மதுபான கடைகள் திறப்பதற்கு முன்பே இந்த தனியார் மதுபான கடையில் அரசு நிர்ணயித்த நேரத்தை கடைபிடிக்காமல் காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரையும் இயங்கி வருகிறது. இதனால் அதிகாலையிலேயே அன்றாட பணிகளுக்கு செல்லாமல் மது பழக்கம் உள்ள இளைஞர்களும் முதியவர்களும் மது அருந்தி காலையிலேயே நினைவு இழந்து சாலைகளின் ஓரங்களில் படுத்து உறங்கி வருவதும் தொடர்கடையாக உள்ளது. அன்றாடம் நடைபெறும் இந்த நிகழ்வானது பொதுமக்களை முகம் சுளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி உரிய நேரத்தில் மதுபான கடை இயக்குவதற்கும் அன்றாட பணிகளுக்கு செல்லும் இளைஞர்கள் மற்றும் முதியவர்களை குறிவைத்து கட்டுப்பாடு இல்லாமல் மதுபாட்டில்களை விற்பனையில் ஈடுபடும் இந்த தனியார் மதுபானை கடை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் முக்கியமாக கோரிக்கையாக உள்ளது. ஆஷ்லி, நேர கட்டுப்பாடின்றி கொடைக்கானலில் மதுபான கடைகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. காலை 6 மணி முதலே இந்த கடைகள் திறக்கப்படுவதால் பெரிய அளவில் பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜாஃபர் சாதிக். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு